ஓம் சாந்தி சிஸ்டர், குட் மார்னிங். ஓம் சாந்தி சிஸ்டர், குட் மார்னிங். வாங்க. ஓம் சாந்தி. இன்னைக்கான திருக்குறள் பார்த்தல மாஸ்டர்? பார்ப்போம். நீத்தார் பெருமை அறத்துப்பால், குறள் எண் 24. குறள்: உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. மு வரதராஜனார் அவர்களுடைய உரை: அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன். சாலமன் பாப்பையா அவர்களுடைய உரை: மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐந்து யானைகளும் தத்தம் புலன்களாகிய ஊறு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அங்குஜத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டுலகிற்கு ஒரு விதை ஆவான். கலைஞர் அவர்களுடைய உரை: உறுதியென்ற அங்குஜம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கி காப்பவன் துறவரம் எனும் நிலத்திற்கு ஏற்ற விதையாவான். இதுக்கு நம்மளுடைய விளக்கம் பார்ப்போம் மாஸ்டர். பார்ப்போம். உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இந்த உலகம் என்கிற ஒரு பறந்து விரிந்த ஒரு விருட்சத்தின் மூல விதையாக இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு பெரிய கடமை யாருக்கு இருக்கும்? ஒரு நல்ல உலகம், தூய்மையான உலகம், தர்மம், ஒரு நீதி, சத்தியம், இதெல்லாமே உலகத்துல முழுவதுமா நிரம்பி இருக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு விதையாக இருக்கக்கூடிய ஒருவர் யார் அப்படின்னா, இந்த உடலில் இருக்கக்கூடிய ஐந்து பொறிகள் என்ன இருக்கு, கண், காது, மூக்கு, அந்த மாதிரியான ஐந்து பொறிகள், அந்த பொறிகளை அதர்மத்திலிருந்து காக்கிறவன், பொய்மைகளில் இருந்து காக்கிறவன், சிற்றின்பத்திலிருந்து அதை காக்கிறவன், அறம் அல்லாத விஷயங்களில் இருந்து அதை பாதுகாக்கிறவன், தோட்டியான் பாதுகாக்கிறவன் யாரோ. மற்றபடி அதை காக்கிறது அப்படின்னா நல்ல விஷயங்களை, தர்மம் சார்ந்த விஷயங்களை பார்க்கவும் கேட்கவும் பேசவும் அந்த மாதிரியான வாழ்க்கையை உடையவன், பேரின்ப நிலைக்கு கொண்டு போற உண்மை ஒரு யதார்த்தமான சிறந்த மனித வாழ்க்கை, அதற்கு ஒரு ஒரு உதாரணமா இருக்கக்கூடியவர்கள் யார்? இந்த உலகத்தின் வித்து அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஞானத்தின் அறிவின் வலிமை யாரிடம் இருக்கோ அவர்களை சொல்லலாம் என்று வள்ளுவர் சொல்றார். அறிவு சார்ந்த, அறிவு நிறைந்த, ஞானம் நிறைந்த புத்தி, அந்த புத்தியின் மூலமாக உலகியல் நாட்டங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிற மனம் என்கிற குதிரையை அல்லது பொறிகள் என்கிற குதிரைகளை அடக்கி ஆளக்கூடிய கடிவாளம் இந்த புத்தியின் பால் இருக்கு என்று கீதையில பகவான் சொன்ன அதே விஷயம் இந்த திருக்குறள்ல எதிரொலிக்கிறதும் நாம பார்க்கலாம். மூல விஷயம் இதுதான், தன்னுடைய சத்திய அறிவின் மூலம் தன்னுடைய உடலையே ஆளக்கூடிய அந்த ஆன்ம சக்தி நிறைந்த ஒருவர் இந்த முழு உலகத்திற்குமே எடுத்துக்காட்டாக ஒரு விதை போன்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக இந்த உலகம் மேன்மை அடையும். அதுதான் நீத்தாருடைய பெருமை. அதாவது உலக குறுகிய தற்காலிக ஆசாபாசங்கள் நிறைந்த உலகத்தை துறந்தவர்களுடைய மேன்மையை திருவள்ளுவர் இந்த ரீதியில சொல்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி சார்.